வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழர். லோயர் பேக் மசில் அதனுடைய குரோத் இல்லை, அதனுடைய வளர்ச்சி இல்லை. எவ்வளோ எவ்வளோ வேரியேஷன்ஸ் பண்ணியும் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு 5 மாதமாக ட்ரை பண்ணிட்ருக்கேன், பட் ஆனால் எனக்கு லோயர் பேக் வந்து அந்தளவுக்கு குரோத் இல்லை, அந்த மசில்ஸில் எனக்கு குரோத் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து உங்களுடைய க்ளூட் மசில்ஸ் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களால் லோயர் பேக்கை வந்து ஒர்க் பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட். அதோடு வந்து உங்கள் கோர் மசில்ஸ் எங்கேஜ் ஆகணும். ஸோ கோர் ஆக்டிவேட்டாக இல்லைன்னா நீங்கள் ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணிவிட்டு உங்கள் கோரை ஆக்டிவேட் பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இன்வால்வ் ஆகலாம் ட்ரைனிங்கில். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் உங்களால் ஸ்டிஃபாக நிற்க முடியாது. ஸோ ஸ்டிஃபாக உங்களால் புல் பண்ண முடியாது வெயிட்ஸை. ஸோ அந்த இம்பேக்டும் உங்களுக்கு அங்கே அந்த மசிலுக்கு போகாது லோயர் பேக்கில். அடுத்ததாக வந்து மைண்ட் மசில் லிங்க். உங்களுக்கு மைண்ட் மசில் கனெக்ஷன் இல்லைனா அஃப்கோர்ஸ் எதுலேயுமே வந்து உங்களால் ரிசல்ட்ஸை வந்து பார்க்க முடியாது, க்ரோத்தை வந்து கொண்டு வரவே முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புல் பண்ணுங்க. எஸ் உங்கள் ஃபீட் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃப்ளோரில் வந்து உங்கள் ஃபீட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ புல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நல்லா ப்ரீத்திங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரீத் அவுட் பண்ணணும். ஸோ அடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு, அகைன் புல் பண்ணுறாரு, ப்ரீத் இன் லிஃப்ட். ஓகே. ஸோ ப்ராப்பர் ஹிஞ்சு இருக்கணும் இதில். இது அடுத்த பாயிண்ட். ஸோ ப்ராப்பர் ஹிஞ்சோட பண்ணணும், சரிங்களா? ஸ்குவாட்டிங் வேற, ஹிஞ்ச் வேற. புல் பண்ணுங்க. 15-12-10 நார்மலான ரெப்ஸு. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கலாம் நீங்கள் இதில். அதனால் முக்கியமாக வந்து உங்கள் கோர் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கணும். அதை வந்து மறக்காமல் உங்கள் வார்ம் அப் செஷனோடு அதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இன்னொரு வேரியேஷன் இருக்குது, குட் மார்னிங். அந்த வேரியேஷன் நாங்கள் பண்ணி காமிக்கிறோம், ஜஸ்ட் பாருங்கள். ஸோ குட் மார்னிங் பண்ணுறாங்க, பாருங்கள். ஓகே, அவருடைய ஃபீட் பாருங்கள், ஸ்டெபிளைஸ்டாக இருக்குது, சரிங்களா? ஸ்ட்ராங்காக வச்சுருக்காரு, எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஸோ வந்து அவருடைய கோரும் அதே சமயத்தில் ஃபுல் ஆக்டிவேட்டோடு இருக்குது. பண்ணுங்க. ஸோ அவர் க்ளூட்டை பாருங்கள், க்ளூட்டில் மூவ்மெண்ட், அவருடைய பெல்விக் ரீஜனில் வந்து ஃப்ரீ மூவ் இருக்குது பாருங்கள். ஓகே, ரிப்டேஷன் பண்ணிட்டு. ஸோ க்ளூட்டில் வந்து உங்களுக்கு டைட்னஸ் இல்லைனா தான் லோயர் பேக் மசில்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கோர் மசில்ஸ் எல்லாமே, அந்த ரீஜனில் இருக்க மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட்டடாக இருந்தால் தான் உங்களால் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளைஸ்டாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு டெட்லிப்ஸுன்ற அந்த ஒரு வேரியேஷனே போதுமான வேரியேஷன் இல்லை, நான் எனக்கு இன்னொரு வேரியேஷன் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வேணும்னா இந்த ஒர்க்அவுட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம் டெட்லிப்ஸுக்கு அப்புறம். பட் 1 or 2 sets போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.